அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ரீல் அண்ட் போச்சு. இன்னைக்கு இந்த ஷோ பண்ண போறது வந்து நான் முத்து அண்ட் திஸ் இஸ் ஆனந்தி. என்ன வழக்கமா ஷோ பண்ற ஸ்ரீரஞ்சினி பக்கத்து சேனலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்றதால அங்க ரெண்டு பண்ண போறோம். நலம் பேருக்கு வளம் பேருக்கு. என்ன சார் இப்படி நீதானே அவசரமா வர சொன்னேன். இந்த படத்தோட ஒரு கதை என்னதுன்னா, ஹீரோ அவர் தங்கச்சி அம்மா அப்பா ரொம்ப பாசத்தோட வாழ்ந்துட்டு வராங்க. காதல் தண்டை பண்ணி ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஜெயில இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட தொண்டர்கள்லாம் கலவரத்துல ஈடுபடுறாங்க. அந்த கலவரத்துல ஹீரோ மாட்டிக்கிறாரு. ஆனா இவர் தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்ரீமன் வந்து ஹீரோவை ஜெயிலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இதனால காதல் தண்டபாணியோட கேங் வந்து இந்த மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டியில ஹீரோவோட ஃபேமிலி உள்ள பூந்து அம்மா தங்கச்சியை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் காதல் தண்டபாணி எப்படி ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறாருன்றது ஒரு கதை. தண்ணி சாப்பிடு. பவர் ஸ்டார் வந்து அந்த ஊர்ல வள்ளல் வள்ளல்ன்ற பேர்ல வாழ்ந்துட்டு வராரு. அவர் வந்து நிறைய நல்லதெல்லாம் செய்யறாரு. அது ஒண்ணு கேரக்டர் கூட. எஸ், ஆனா இரவு நேரங்கள் அவர் வந்து ரொம்ப கிட்டவே. இந்த படத்துல பாசோட பஞ்ச் வலம் பெருக நலம் பெருக. பைபிள்ல இதே டயலாக தான் ரேப் பண்ணி முடிச்சதும் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிடுறாரு. அதனாலதான் கடைசியில மாட்டிக்கிறாரு. நலம் பெருக வலம் பெருக நலம் பெருக வலம். What a twist, man. Amazing. இந்த படத்தோட அடுத்த முக்கியமான கேரக்டர் இஸ் ஹீரோ சதன். அருமையா நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு நமக்கு எப்படி தெரியும்னா, கீழ டெக்ஸ்ட் போடுவாங்க. ஐஸ்வர்யராஜோட முதல் படம் இதுதான். இவங்களை பத்தி விக்கிபீடியா பேஜ்ல கூட இல்லாத ஒரு விஷயத்த நாங்களா தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த கிரெடிட்ஸ் முக்காவாசி நம்ம ரீல் அந்த போச்சுக்கு தான் போய் சேரும். யா, படத்துல ரெண்டு பாட்டு வருது. அந்த பாட்டுல அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. மத்தபடி படத்துல அவங்க ஆக்டிங் ஸ்கோப் குடுக்கலன்னு நினைக்கிறாங்க. பெருசா எதுவும் இல்ல. ஒரே ஒரு சீன்ல பவர் ஸ்டார் கணத்துல முத்தம் குடுக்குறாங்க. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான கேரக்டர் தி போலீஸ் ஸ்ரீமன். மேல அடிச்சேன், செத்தே போய். இத பார்த்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்கன்னா, நீ ஸ்டூடெண்டா இருந்தா உன் குசும்பெல்லாம் காலேஜ்ல வச்சுக்க. என்ன பஸ்ல தகராறு பண்ணியா? இல்ல, யார நம்ம என்ன சொல்றது? இவர் அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு போலீஸ், ஓகேவா? ஆனா அவர் தான் போய் தப்பா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாருல்ல. ஓகே, இதனாலதான் ஹீரோவோட குடும்பமே வந்து செத்துருக்கு. ஆனா ஹீரோ வந்து இவரெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்காம காதல் தண்டபாணிய பாவம் போய் ரிவெஞ்ச் எடுக்கிறார். நம்ம ரீலந்து போச்சு தீச்சட்டி கோவிந்தன் எபிசோட்ல ஹரிஷ் ரவிச்சந்திரன் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு, ஏன் நம்ம ரிவ்யூ பண்ற படத்துல எல்லாத்துலயும் மினிமம் ஒரு ரேப் சீனாவது இருக்குன்னு. அதனால இங்க அவருக்காகவே நாங்க மூணு ரேப் சீன் இருக்கிற படத்தை எடுத்திருக்கோம். அது ரொம்ப இன்னோவேட்டிவான ரேப் சீன். இந்த படத்துல இன்னொரு விஷயம்னா, ரேப் பண்ணும்போது கூட பவர் ஸ்டார் கூலிங் கிளாஸ் போட்டேதான் இருப்பாரு. ரேப் சீன் அப்ப சரி காலை காட்டுவாங்க, ஏன்னா மத்த இடத்த காட்ட முடியாதுன்னு நினைச்சா, இந்த ரேப் சீன்ல மட்டும் அவரோட தலையவே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அடியாளங்கள்லாம் வேற லெவல். இந்த திமிங்கலம் பேய் மடக்காசா எல்லாம் தோத்து போயிடுவாங்க. அவங்க ஆக்சுவலி ஆள் வச்சு அடிக்க சொன்னா அவங்க அதை கீழே அப்படியே ஆடி வச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆரமா. பட்டாளத்தோட வந்தா பயந்துருவோம் நினைச்சியா? படி காவேரி பிரச்சனைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க? படி அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு. அதை தவிர கலை காரணம் தான் ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல வர ஒரு பாட்டு காவேரி தண்ணியாக
பெருகி வந்தே. இந்த பாட்டெல்லாம் கேட்டா காவேரியே கர்நாடகால இருந்து பார்டர் கிராஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஏஞ்சி திரும்ப கர்நாடகா உள்ளே ஓடி போயிடும். சந்தோஷமா இல்ல சோகமாவே ஃபுல் சாங்க டான்ஸ் ஆடுறாரு. எந்த வேலையும் பார்க்க முடியல. எப்ப பார் அவனே வந்து வந்து டிஸ்டர்ப் பண்றானே. நம்ம காப்பாத்துவோம் தானே எல்லாரும் நம்மள நம்பி வர்றாங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. Here we come to the end of Reel and Pochu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மெட்ராஸ் சென்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And எங்க கிட்ட பர்சனலா சொல்லணும்னு நினைச்சீங்கனா எங்களுக்கு ட்வீட் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்துல ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கறத எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இதோட ஆனந்தி and முத்து. முத்து பேர் மறந்துச்சா? பேர் மறந்துச்சா? வருண்னா கரெக்ட்டா சொல்லுவா பாருங்கல. Okay, we are signing off. Bye. அவனை இனிமேல் அந்த படத்துலயாவது நீ நடிக்கிறத நான் பார்த்தா லெட்டர் எழுதி வச்சு மேட்ட குச்சி சத்துறடா.